பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தாங்க. என்னென்னா அது இன்றைக்கி சண்டே ஆஷ்யூஷுவல் எப்போதும் நம்ம சிக்கன் வாங்கல, நம்ம சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப கூட்டம், அதனால் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் நான் செய்ய போகிறேன். வேற என்ன, ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு வரும். சரியா, இப்போ நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படியே பாருங்களேன். இவ்வளோ ஒரு டைம் ஒன்று ஆயிடுச்சு, ஒன்று பத்தாயிடுச்சு. இனிமே தான் நான் வந்து நான் சமைக்க போகிறேன். காலையில் பொங்கலும் சாம்பாரும் சட்னிலாம் வச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதை லேட்டாக தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். ஸோ அதனால் சாம்பார் இருக்குது, சிக்கனை வந்து நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். சரியா, வாங்க வீடியோக்கில் போகலாம். சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிலோ சிக்கன் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே ரைஸ் ஊற வச்சுருக்கேன். சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ டைம் வேறு ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் போல் இதில் வந்து சிக்கனு, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா புரட்டி ஒரே ஒரு விசில் வச்சுருவேன். அதனால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வந்துடும். அப்புறம் நம்ம கடையில் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தாளிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த கறியை நான் முதல்ல இப்போ எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள். புதினா, புதினா கட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இந்த வண்டியில் குட்டியானையில் வச்சு விற்கிறாங்கங்க. ஒரு கட்டு வந்து 20 ரூபா, நல்லா பெருசாக இருக்குது, அதனால் ஒரு கட்டு வாங்கினேன். அப்புறம் கொத்தமல்லி வாங்கினேன். அப்புறம் வாழைப்புண்ணிக்கு ஒரு வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் எலுமிச்சை மிளகம் தாங்க வாங்கிட்டு வந்து, கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இதான் எங்களுடைய இன்றைக்கி சண்டே வேலைகள். காலையில் துணியெலாம் நிறைய இருந்ததுங்க, ஏன்னா அந்த மழை ரொம்ப படுத்துச்சு. மழையினால அதெல்லாம் துணியெல்லாம் கொஞ்சம் தோச்சேன், தோச்சி எல்லாத்தையும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கடைக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைனா காலையிலே போய் வாங்கிட்டு வந்திருப்போம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டோம், பொங்கலும் லேட்டாக தான் சாப்பிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசிக்கல, அவ்வளோவா பசிக்கல. இப்போ வந்து கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டேன்னா, ஆனாலும் கறியை பார்த்துட்டு பசிக்குது. நீங்கள்லாம் எப்படி சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, எனக்கு தேவையான சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் உப்பு போடுறேன், அப்புறம் கொஞ்சம் போல் மிளகாத்தூள். நமக்கு கறிக்கு போடும் போதே நம்ம எப்படி போடுவோம் அது மாதிரியே போட்டு முதல்ல கொஞ்சம் வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. அது இது வந்து டைம் ஆனதுனால இப்படி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் தனியா ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வதக்கும் போது கொஞ்சம் போடுவேன். இப்போ இது நல்லா அப்படி வந்து புரட்டிக்கலாம். கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா சிக்கனில் வேறு தண்ணி ஊறுமா. நான் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன், குழம்பு வைக்கலை. ஏன்னா சாம்பார் இருக்குது, இதில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக இருந்துன்னு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயெல்லாம் எல்லாமே வெட்டி ரெடியாக இருக்குது, அதெல்லாம் டக்கு தாளிச்சிடலாம் ஈஸியாகி. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், போட்டு கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். குக்கரில் வச்சிட வேண்டியதான், ஒரு விசில் தான், நிறைய வைக்க மாட்டேன். ஏன்னா கறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, சின்ன கோழி தான் போல், நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பாருங்க, இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன், நிறைய ஊற்றலை. ஆல்ரெடி நான் சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறது, குழம்பு வைக்கிறது, குருமா வைக்கிறது நிறைய போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. யாருக்குமே சிக்கன் வந்து பண்ணாமல் தெரியாமல் இருக்காதுங்க, எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்க கூட அழகாக சிக்கன் பண்ணும். அதனால் சிக்கன் வந்து நான் அதனால தான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லலை. இப்போ பாருங்கள், அப்பாவை வந்து நான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு புதினா வாயறதுக்கு பாருங்கள் உட்காந்து ஆஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா நிறைய இருக்குது, இது ஆஞ்சி கொஞ்சம் நம்ம அப்படி காத்தாட வச்சுட்டு பாக்ஸில் போட்டுச்சுன்னா நல்லா வருது. ரொம்ப நாள் ஓட்டி பிள்ளைகளா சண்டை ஓட்டி பாருங்கள் ஆஞ்சிட்ருக்காங்க, வேலை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா போய் படுத்து படுக்கிறேன், நாங்கள் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கேன். யூஸ் பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சரி படுத்துலான்னு பார்த்தா ஓட்டு போட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன அப்பான்ற எல்லாரும் பேசவே மாட்டேங்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள்லாம் சோமா இருக்காங்களா? சேஃபா இருக்காங்களா? சரி, மழை எங்க ஜாக்குக்கு இந்த மழையில நினைச்சிட்டான்னு தெரியல, ஜுரமா என்னன்னு தெரியல, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கலாம். நல்லா பிரிஸ்கா இருப்பான், என்னமாச்சு? அதனால அவனுக்கு மாத்திரை கொடுக்கணும் பாருங்க. காலெல்லாம் ஒரே சேரு, இந்த பக்கம்லாம் ஒரே மழை பெஞ்சு ரொம்ப சேருங்க, தண்ணியாக ஒரே நச நச நசன் இருக்குது. எவ்வளோ துணி துவைச்சி போட்டிருக்கோம் பாருங்க, காலையிலே துணி துவைக்கிற வேலை தான். ஜக்கு மருந்து சாப்பிட்றியா? ஏ, போகக்கூடாது போகக்கூடாது, அங்கே சேராக இருக்குது, போகக்கூடாது. இரு இரு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, நான் உள்ளே விட்றேன், இதில் படுத்துக்கோ வா. பாருங்க, கறி இதை ரெடி ஆயிடுச்சு. இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். சாதம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. நான் 1:10 உங்கள்கிட்ட பேசுகிறேன், இப்போ பாருங்க 1:35 அதுக்கு முடிச்சிட்டேன். இப்போ சாப்பிட வேண்டியதான், சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்காவது எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிடுவாங்க. அன்போடு முழு உள்ளத்தோடு உங்களை அழைக்கிறோம், வாங்க வாங்க வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம்.
பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டைம் 2 o'clock ஆக போகுது. சாம்பார் சிக்கன் அப்பளம். சிக்கனுக்கு நீங்கள் இப்போ அப்பளம் சாப்பிடல, சூப்பராக இருக்கும். அதான் நான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போதும் அப்படி தான் சாப்பிடுவோம். அதை நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏரிங்க இது. நாங்க தண்ணி எவ்வளவு ரொம்ப இருக்குன்னு வந்து பார்க்க வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. ஐயோ பார்க்கவே பயமா இருக்குது. எங்கள் ஜாக்கு கூட வந்திருக்கான். இன்னும் இவ்வளோ வரும். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அது மாதிரி ரொம்பிட்ட மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப இல்லைங்க, இன்னும் ரொம்ப இருக்குது, நிறைய இருக்கு. சம தண்ணி அவ்வளோ காலியாக இருந்தது. இங்கே தான் தண்ணி இருந்தது, இங்கெல்லாம் காலியாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் ஃபுல்லாக பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ஆட்கள் எல்லாம் காணோம். ஹாய் டேய் ஜாக்கு பாருங்க. இப்போ பாருங்க சேனலுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோமா? சரி வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்வீட்டெல்லாம் செய்யறதுக்கு என்கிட்ட நான் ஸ்டிக்கர் வந்து இல்லை. ஸோ அதனால் இருக்கு ஒன்று. அதில் ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப வருஷாயிடுச்சு. சரி இது ஒன்று வாங்கணும், ஸ்வீட்டெல்லாம் செய்யணும்னா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் போல் ஆயிடுச்சு. இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, இதை நான் இன்னும் செய்யவும் இல்லை. சரி உங்ககிட்ட அதை காமிக்கலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள் நம்ம பிரிக்கலாம். இதோட விலை வந்து 2500 ரூபாய். நம்ம பிள்ளைய முன்னாடி பிரிச்சிடலாம். சரி பிரித்து காமிக்கலாம். உங்ககிட்ட வாங்கியிருக்கிறத ஷேர் பண்ணலாம் தான். வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன், நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. இதோ இருக்கு பாருங்கள், இது கிளாஸ் லிட்டு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா வெயிட்டாக இருக்கு. அப்புறம் வந்து அழகாக இருக்கு, நல்லா கலர் வந்து ரெட்டு. இது பாருங்க கடாயி, நல்லா ரெண்டு பக்கம் ஹேண்டில் சூப்பராக இருக்கு, நல்லா ரெட்டு இல்லை, நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. இதில் தான் அன்றைக்கி நான் ஸ்வீட் செய்யலான் இருக்கேன். அப்புறம் இது பாருங்க ஒரு பேனு, இது வந்து இந்த தோசை சப்பாத்தியில் போட்டு நல்லா வெயிட்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கினேன், இது இப்போது ரெண்டாவது. அது வெறும் சப்பாத்திக்கு மட்டும் வச்சுருக்கேன். சரி இதில் தோசை அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது முருகலாக போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டுக்கு இதை வச்சுக்கலாம். இது வந்து கல் தோசைக்கு இரும்பு கடாய் இருக்குது. இப்போ இதில் வந்து லிட்டு பாருங்கள், இதுக்கும் போட்டுக்கலாம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஆமாம், ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிட்டு. இது நல்லா வெயிட்டு, ரொம்ப சரி வெயிட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆமாம், இதை வந்து இதுலேயும் வைக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். இதை இந்த 3 பீஸ் தான், 3 பீஸ் வந்து 2500 ரூபாய். பிஜிஎம் கம்பெனி தான் இது, நல்லாயிருக்கு, நல்லா பிராண்டட். அதனால தான் அது வாங்கினேன். மெயினாக வாங்கினது சேனலுக்காக தான். வீட்டு யூஸ்க்கு இல்லை, வீட்டு யூஸுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வாங்கினது வந்து எந்த எம்னா சேனலுக்காக தான். சேனலுக்கு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா கிறிஸ்மஸ் வருது, நிறையா ஸ்வீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். சரி இதை வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய போகலாம். என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன்றதை நான் உங்களுக்கு அங்கே செய்யும்போது சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்வீட் செய்ய போகிறேன். என்னென்னா வேர்க்கடலை பருப்பி தான். வேர்க்கடலை பருப்பினா வந்து முழுசாக பண்ண போகிறது கிடையாது, நம்ம அதை இடித்து பண்ண போகிறோம். அது மிக்சியில் போட்டு அரைச்சி பண்ண போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது பச்சை வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையே நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வெள்ளம், தேவையான வெள்ளம் போட்டுக்கேன். நான் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல அந்த பேன் வச்சுக்கோ, புதுசாக வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த பேனில் அந்த வேர்க்கடலை நான் போட போகிறேன். போட்டு நல்லா முதல்ல வறுக்கணும். அப்படியே சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வறுபடுறோம். நான் வறுத்துட்டு உங்ககிட்ட அதை தோல் எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தோலியை கழட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து நான் வேர்க்கடலை எடுத்தேன். நான் வந்து இதே கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கம்மி தான் பண்ண போகிறேன், அது பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் நான் போடுறேன். இல்லை கொஞ்சம் ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம்.
கால் கப் தண்ணி ஊத்தலாம். நல்லா அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கட்டும். இதில் நம்ம மண் கல் இதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் இது கரையட்டும். அப்படியே சிம்மில் இருக்கட்டும், அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு இடையில நம்ம இதை துளி எடுத்துடலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். முதல்ல வந்து உங்களுக்கு வதக்கு வதக்குன்னு தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக தான் வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, இப்படி ஒன்று வதக்கு வதக்குன்னு தான் இருக்கும், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம துளி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டி திரும்பவும் நான் ஊற்றி இதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அப்படியே வரட்டும். அதுக்கடையில் வந்து வேர்க்கடலையை நல்லா வறுத்து ஆற வச்சு நான் இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டு வந்து தோல் உரியலனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு குற குறன்னு அரைச்சிட்டு வரப்போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஆயில் ஆயிரும், அதனால் கொஞ்சம் விப்பரில் விட்டு 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 அப்படி அடித்து எடுத்துட்டா போதும். இப்போ இங்கே வந்து சக்கரை வெள்ளைப்பாக்கு இங்கே வந்து காஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் மிக்சியில் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ வேர்க்கடலை பாருங்கள் நல்லா அப்படி குற குறன்னு ஒன்று ரெண்டு பாதியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வந்துடணும். இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து வெள்ளைப்பாக்கு இன்னும் ரெடி ஆகலை. இந்த டங்கு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாகு எடுத்து அப்படி மேலே அப்படி போட்டால் டங்குன்னு சத்தம் வரணும், அந்த பதம் தான் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. தீஞ்சு போயிடும், அதனால் சிம்லே வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்படி ஒரு சொட்டு ஊற்றுங்க. இங்கே பாருங்கள் எடுத்துட்டு உருட்டை வந்துட்டு இதில் போட்டால் உங்களுக்கு டங்குன்னு சத்தம் வரணும், இன்னும் சரியாக வரல, அதுதான் பதம். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தேன் சரியா எல்லாம் விட்டு வருதுங்களா, இது வருது ஓகேங்களா, இதுதான் கரெக்ட் பதம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் சத்தம் வருதா, சத்தம் வருதா, இந்த பதம் தான் சரிங்களா. இப்போ நம்ம இதை வந்து இடித்து வச்சுக்கோம்ல, இடி பருப்பி தான் இது, அதனால் இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த இதை இதில் போடலாம், போட்டு நம்ம நல்லா கலரை போடுறோம். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் நெய் ஊற்றிக்கிறேன், வாசமாக இருக்கும் அதுக்காக. சுண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கோம், இதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூடோடு நல்லா அமிக்கிடுங்க, அப்புறமானா செட் ஆகாது. பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பர்பி கிடையாதுங்க, இடி பர்பி, வேர்க்கடலை இடி பர்பி, நம்ம மிக்சியில் அரைச்சி போடுற பர்பி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன அளவு நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக போட்டிருக்கேன், நீங்கள் அதே ஒரு கப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும். அவ்வளோதாங்க, செஞ்சு பாருங்கள். இந்த விலாக இதோடு முடிச்சுக்கிறேன், ஸ்வீட்டோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸு, கேக் ரெசிபீஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நிறையா தொடர்ந்து போட போகிறேன். என்னோடய வீடியோவை பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.